பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு வணக்கங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லம் யதஅ قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், எவர் நோன்பு நோற்றிருந்தும் பொய் சொல்வதையும் பொய்யான முறையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் பற்றி அல்லாஹ்வுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, நோன்பு நோற்பதை கடமையாக்கியதில் அல்லாஹ்வின் நோக்கம் மனிதனை நல்லவனாக விளங்கச் செய்வதே ஆகும். அவ்வாறிருந்தும் ஒரு மனிதன் நல்லவனாக மாறவில்லை என்றால், சத்தியத்தின் அடிப்படையில் தன் வாழ்க்கை கட்டத்தை எழுப்பவில்லை என்றால், ரமலான் மாதத்திலும் அசத்தியமான உண்மையற்ற பேச்சுக்களை பேசியும் அசத்தியமான செயல்களை செய்தும் வந்தான் என்றால், ரமலானுக்கு பிறகும் கூட அவனது வாழ்வில் உண்மை காணப்படவில்லை என்றால், இத்தகைய மனிதன் நாம் ஏன் காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருந்தோம் என்று சிந்தித்திர வேண்டும். இந்த நபிமொழியின் நோக்கம் இதுதான். நோன்பாளி நோன்பு நோற்பதன் குறிக்கோளையும் அதன் அசல் உயிரோட்டத்தையும் அறிந்திருக்க வேண்டும். மேலும் அவன் எல்லா நேரங்களிலும் நாம் ஏன் உண்பதையும் அருந்துவதையும் துறந்திருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் பசுமையாக நினைவு வைத்திருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை நாம் காண முடிகிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா வமா வ கம் மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லா ஸஹர். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு தாரமி. வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நற்பேர் அற்றவர்களாய் உள்ளனர், அவர்களுக்கு அவர்களின் நோன்பின் வாயிலாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. மேலும் நோன்புகால இரவுகளில் தராவீஹ் தொழுதவர் பலர் உள்ளனர், தராவி தொழுகையின் மூலம் கண் விழித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைப்பதில்லை என்று அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அதாவது, இந்த நபிமொழியும் முந்தைய நபிமொழியை போன்று மனிதன் நோன்பு நோற்றிருக்கும் போது நோன்பின் நோக்கத்தை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் எனும் படிப்பினையைத்தான் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே நோன்பு வைத்துக் கொண்டு நாம் பொய்யை விடவில்லை, பொய் சார்ந்த எந்த அமலையும் நாம் விடவில்லை என்றால் அந்த நோன்பிலே எந்த பலனும் கிடைக்காது. மாறாக அவர் பட்டினி கிடந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர அதற்காக கூலி அல்லாவிடத்தில் கிடைப்பதில்லை என்பதை நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதேபோன்று எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் பசியையும் தாகத்தையும் தான். நோன்பு வைத்து பசியாக இருந்தார்கள், தாகமாக இருந்தார்கள், ஆனால் அதற்கு எந்த கூலியும் அல்லாவிடத்தில் நிர்ணயிக்கப்படுவதில்லை. காரணம், நோன்பிலே பேண வேண்டிய ஆதாபுகளை ஒழுக்கங்களை அவர் பேணாததினால் அந்த நோன்பினுடைய பலன் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை அன்னலார் சொல்வதோடு, நோன்பினுடைய ஆதாபுகளை ஒழுக்கங்களை பேண வேண்டும், நோன்பு வைத்துக் கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறதோ அவற்றை பேணி நோன்பு நோற்றால் மட்டுமே அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டப்படுகிறது. எனவே நாம் நோன்பினுடைய ஆதாபு சௌம் எல்லா ஒழுக்கங்களையும் பேணி நோன்பு நோற்று நோன்பினுடைய முழு பலனை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.